Yarder. ஹலோ நண்பா, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிச்கிமி சேனல். இந்த ஒரு என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் செப்டம்பர் மந்த் எலெக்ட் பாஸ் கூடிய ரிவார்டு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா ஒரு லைக் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படி பெல்லைக்கான தட்டிவிட்டிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோவில் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஒரு வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் எலெக்ட் பாஸ் கூடிய ரிவார்டு தான் பார்க்க போகிறோம் நண்பா. ஸோ இதை பற்றி ஏற்கனவே 3 வாரத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் டீட்டெயிலாக போட்டிருப்போம். ஸோ இருந்தாலும் நிறைய பேருமே பார்த்திங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, ப்ரோ செப்டம்பர் மந்த் எலெக்ட் பாஸ் கூடிய வீடியோ திருப்பியுமே போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருமே கீழே கமெண்ட்டில் கேட்டிருந்ததுனால இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்லாம் எலெக்ட் பாஸ் போட்டால் இருக்குது, எலெக்ட் பாஸ் போடலன்னா இருக்குது அப்படிங்கிற உங்கள் டீட்டெயிலாக புரியும். இப்போ பார்த்திங்கன்னா நண்பா, டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எலெக்ட் பாஸ் போடல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஒரு அவதாரை கிளைம் பண்ணிக்கலாம் சரிங்களா. எலெக்ட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரக் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா நண்பா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நண்பா எலெக்ட் பாஸ் கூடிய ரிவார்டு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ட் பாஸ் போடலாம் ரிவார்டும் இந்த ஒரு வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லை நண்பா, எலெக்ட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு கன் ஸ்கின்னை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஆகக்கூடிய ஒரு கன் ஸ்கின் கிளைம் பண்ணிக்கலாம், ஸோ வித்தவுட் அட்ரிபியூட். அது மட்டும் இல்லை நண்பா, நீங்கள் எலெக்ட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீமேல் நார்மல் டிஷர்ட்டை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்பா 15 பேட்ச் நீங்கள் கிளைம் பண்ணாலே போதும் இந்த ஒரு டிஷர்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை நண்பா, என்னென்ன ரிவார்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நண்பா நீங்கள் எலெக்ட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பேனரை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 30 பேட்ச் எடுத்தால் இந்த ஒரு பேனர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை நண்பா, எலெக்ட் பாஸ் போடல அப்படின்னா இந்த ஒரு டிஷர்ட் அதாவது மேல் கூடிய டிஷர்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நண்பா 40 பேட்ச் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் மிஷினை கம்ப்ளீட் பண்ணி இந்த 40 பேட்சை நீங்கள் வந்து எடுத்திங்க அப்படின்னா இந்த டிஷர்ட்டை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நண்பா 50 பேட்ச் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு எலெக்ட் பாஸ் போட்ட ஃபீமேல் காஸ்ட்யூமை பார்த்திங்கன்னா நண்பா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் பொறுத்தளவுக்கு பார்க்க நல்லா தான் இருக்குது நண்பா சரிங்களா. ஸோ ஹேர் ஸ்டைலில் இருந்து அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் பிடிக்கல, பின்னாடி ஒரு வால் மாதிரி தொங்குது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நண்பா இந்த ஒரு காஸ்ட்யூம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா நண்பா உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிக்கிறேன். அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபீமேல் காஸ்ட்யூம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது அந்த ஒரு வால் தான். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நண்பா காஸ்ட்யூம்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. அந்த வால் மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா காஸ்ட்யூம் வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்பா உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிச்சிருப்பேன். இப்போ மொத்தமாகவும் போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நண்பா எலெக்ட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா M1873 கூடிய கன்ஸ்கின்னை நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் வித்தவுட் ஆட்ரிபியூட் தான் நண்பா சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நண்பா நீங்கள் 100 பேட்ச் கிட்ட கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வித்தவுட் எலெக்ட் பாஸில் இந்த ஒரு டிஷர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நண்பா மேல்கூறிய டிஷர்ட் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நண்பா உங்களுக்கு திருப்பியுமே எலெக்ட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா 100 பேட்ச் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு லெஜெண்டரி ஸ்கேட் போர்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ எத்தனை பேட்ச் கலெக்ட் பண்ணால் உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஒரு வழியில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லை நண்பா இந்த ஒரு பேனர் பார்த்திங்க அப்படின்னா 115 பேட்சை நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நண்பா லெஜெண்டரி இந்த ஒரு கிரானைட் ஸ்கின் பார்த்திங்க அப்படின்னா 125 பேட்ச் நீங்கள் வந்து எலெக்ட் பாஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ரிவார்டை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை நண்பா நிறையவே பேனர்கள் அவதார் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ரிவார்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை நண்பா இந்த எலெக்ட் பாஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா எமௌண்ட் கிடையாது. ஸோ நிறைய பேருமே எமௌண்ட் உண்டு அப்படின்னு நினச்சிருப்பீங்க, எமௌண்ட் கிடையாது நண்பா. அது மட்டும் இல்லை நண்பா பின்னாடி பேனர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன ரிவார்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நண்பா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பவுண்டரி டோக்கன் அடுத்து பெட்டுக்குரிய ஃபுட் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேர் ஐட்டம் சொல்லப்படியே வேறு ஒன்றுமே கிடையாது. அதுக்கடுத்து நீங்கள் 200 பேட்ச் கிட்ட சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக் பேக் ஸ்கின் இது வித்தவுட் எலெக்ட் பாஸ்க்குரிய பேக் பேக் ஸ்கின். அது மட்டும் இல்லை நண்பா எலெக்ட் பாஸ்க்குரிய பேக் பேக் ஸ்கின் காமிக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும் நண்பா. ஸோ பார்க்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவலுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நண்பா மேல் பண்ணுறது தான். ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சல் ஃப்ராக்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பெட்டுக்குரிய ஃபுட்டு அது கூட ஒரு சில முக்கியமான ஐட்டம்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. ஸோ கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா 225 பேட்சை நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ மிஷினை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு எலெக்ட் பாஸ் கூறிய மேல் பண்ணுற கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பண்டலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு வாழை கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த வாழை எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ ரொம்பவே காமெடியாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நண்பா இந்த ஒரு பண்டலும் பக்காவான ஒரு பண்டல். ஸோ வித்தவுட் அந்த வாழ் மட்டும் இல்லை அப்படின்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ எதுக்கு தான் அந்த வாழை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போதைக்குமே தெரில. ஸோ உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காமிக்கிற நண்பா அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பண்டல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ ஷர்ட்டு பார்த்துக்கோங்க நண்பா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேண்ட்டு ஷூவு அடுத்து ஹேர் ஸ்டைலு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நண்பா மாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா நண்பா இந்த எலெக்ட் பாஸை சொல்ல வேறு ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் எலெக்ட் பாஸ் போட்டால் என்ன ரிவார்டு கொடுப்பாங்க, எலெக்ட் பாஸ் போடலனா என்ன ரிவார்டு கொடுப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பேட்சில் என்னென்ன ரிவார்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. இதே மாதிரி ரேர் அப்ளஸ் சந்திக்கிறேன். டாடா பை பை. சி யூ, டேக் கேர், லவ் யூ கைஸ், பை.